வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் சேதி. படிக்காமல் பட்டம் பெறலாம், பகட்டான வேலையும் வாங்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பதவிகளுக்கு போலிச் சான்று மூலம் பணி நியமனம் பெற்ற விவகாரம் அக்டோபர் 8 தேதியே இந்து நாளிதழில் வெளிவந்த செய்தியின் பின்னணி செய்தியை காண்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினால் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்களுக்கு பல்வேறு வகையான இட ஒதுக்கீடு பின்பற்றப்படுகின்றது. இதில் குரூப் 1 தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களில் பட்டப்படிப்பு வரை தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு 20% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. இந்த நடைமுறையின்படி தமிழ் வழியில் பட்டப்படிப்பு படித்ததாக போலியான சான்றுகளுடன் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை ஆட்சியர் உள்ளிட்ட பதவிகளில் பணி நியமனம் பெற்றுள்ளதாகவும் இதற்கு விரிவான விசாரணை தேவை என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மதுரையைச் சார்ந்த மனுதாரர் ஒருவரால் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிமன்றத்தால் விசாரணைக்கு ஏற்கப்பட்டு அரசாங்கத்தின் தொடர்புடைய அதிகார அமைப்புகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு விசாரணை தொடங்கியது. தமிழ் வழியில் பட்டப்படிப்பு வரை பயின்றால் பணியாளர் தேர்வாணைய வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு மூலமாக எளிதில் அரசு பணி நியமனம் பெற முடியும் என்பதால் ஏற்கனவே ஆங்கில வழியில் பட்டப்படிப்பினை முடித்திருந்த பலர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிலையத்தில் முறையான சேர்க்கை இல்லாமலே தமிழ் வழியில் பயின்றதற்கான பட்டங்களை பெற்று குரூப் 1 தேர்விற்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் மனுதாரரால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையும் உயர்நீதி மன்றமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிலையத்தில் இத்தகைய பட்டப்படிப்பு தொடர்பான முறைகேடுகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்ச்சி மற்றும் பணி நியமனம் குறித்தும் விரிவான விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு துறைக்கு உத்தரவு இட்டனர். இந்த விசாரணையின் முடிவில் 2012 ஆண்டிற்கு பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி நிறுவனத்தில் தமிழ் வழி பட்டப்படிப்பில் மாணவர் சேர்க்கை, தேர்வுகள், சான்றிதழ்கள் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்திருப்பதும் இவ்வாறு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் பெற்ற பல நூறு பேர்களில் 22 பேர் குரூப் 1 தேர்வு எழுதியதும் அவர்களில் தமிழ் வழி கல்வி ஒதுக்கீட்டில் 4 பேர் பணி நியமனம் பெற்று 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இந்த நால்வரில் ஒருவர் வருவாய் கோட்ட அலுவலராகவும், 2 அவர் துணை ஆட்சியராகவும், 3 அவர் காவல்துறை கண்காணிப்பாளராகவும், 4 அவர் வணிக வரி உதவி ஆணையாளராகவும் பதவியில் இருப்பது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் தகவல். பல்கலைக்கழகத்தால் போலிச் சான்றுகள் வழங்கும் மோசடியில் ஈடுபட்ட பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள் 3 பேரும் தொலைதூர கல்வியகத்தின் பயில் மையங்களின் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த இருவரின் துணையோடு ஒவ்வொரு பட்டப்படிப்பு சான்றிதழுக்கும் 1,00,000 ரூபாய் பெற்றுள்ளதும் வெளிப்பட்டது. போலிச் சான்றுகளை பயன்படுத்தி அரசு பணியில் சேர்ந்த அதிகாரிகள் மீதும் சான்றுகளை வழங்கிய பல்கலைக்கழக அதிகாரிகள் மீதும் தற்பொழுது குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. கல்விக்கான சான்றுகளை வழங்கும் பல்கலைக்கழகங்கள் தமது நிர்வாக நடைமுறையை மேம்படுத்தி இத்தகைய தவறுகள் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்வதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் மேம்பட்ட நடைமுறைகளை கையாள வேண்டியதும் அவசியமாகின்றது. போலிச் சான்றிதழ்கள் மூலமாக பொறுப்பான அரசு பதவிக்கு வரும் இவர்கள் மக்கள் சேவையில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குதிலேயே
இந்த நிலையெட்ட மனிதரை நினைந்து விட்டால் எனும் பாரதியின் பாடலே நம் நினைவுக்கு வருகின்றது. நன்றி நண்பர்களே, தகவல் சாளரத்தின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.